நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, சிற்சபை பொற்சபை. ஏன்னா சிற்சபை நிறைய பேசியிருக்கோம், ஆனா பொற்சபை பத்தி நம்ம பெருசா பேசினது கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல் டாபிக் அதுதான். இரண்டாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டாபிக். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல சிற்சபை பொற்சபை இதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா பசித்திரு, தனித்திரு, விழித்திரு பற்றி பார்க்கலாம். இப்போ சிற்சபை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, திருவருட்பால அருட்பெரும் ஜோதி அட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் திருமுறையில் வரும். இதில் மொத்தம் எட்டு பாடல்கள் இருக்கும். அதில் எட்டாவது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே அது இது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அறுத்து என் உள்ளத்தே அங்கையர் கனி போன்று அமர்ந்தருள் புரிகின்ற அருட்பெரும் ஜோதியன் அரசே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது பாடல். இந்த பாடலை படித்தாலே தெளிவாக தெரியுது, ராமலிங்க அடிகளார் என்ன சொல்கிறாருன்னா, அருட்பெரும் ஜோதியை தன்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பார்த்தாராம். அதாவது உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனியை வச்சிங்கன்னா எவ்வளோ கிளியராக தெரியும். அதுபோல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அவரால் மிக தெளிவாக பார்த்து உணர்ந்து அனுபவிக்க முடிகின்றதாம். நம்முடைய சிறநடுவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். இதை நம்ம ஏகப்பட்ட தடவை பேசிட்டோம். அதுதான் சிற்சபை அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டவர் தன்னுடைய திருநடனத்தை எல்லா இடங்களிலுமே நடத்தி கொண்டு இருக்கின்றார். அந்த திருநடனத்தின் மூலமாகத்தான் இறைவன் நமக்கு இயற்கை இன்பத்தை அளித்து வருகின்றார். நம்முடைய சிற நடுவில் கடவுள் இருக்கக்கூடிய அந்த சிற்சபை இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்கள் உள்ளேயும் இருக்கின்றது. ஒவ்வொரு சின்னஞ்சிறு அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த அணுக்களுடைய கரு உள்ளே கூட கடவுள் இருக்கின்றார். இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி அணு கருவிலும் இருக்கும் அந்த ஆண்டவர் அந்த கருவையே உருவாக்கியவர். இப்போ தாயின் வயிற்றில் உருவாகக்கூடிய கரு, அந்த கருவின் நடுவில், அதாவது முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருட்பெரும் ஜோதியை சுற்றி நம்முடைய தலை, குழந்தையின் தலை பாகம் அப்படிங்கிறது முதல் முதல்ல உருவாகுது. அதுக்கப்புறம்தான் மற்ற உடல் பாகங்கள் எல்லாமே உருவாகுது. அதுக்கப்புறமா தாயோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு சிறநடுவில் இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி தான் அதற்கு வேண்டிய உண்மைகளையும் உணர்த்துகின்றதாம். இதுதான் எங்கும் எப்பொருளிலும் நிறைந்துள்ள எல்லையற்ற அந்த கடவுளின் விளக்கமாகும். அப்போ அந்த கரு வளர்ச்சியில முதல் பகுதியாக உருவான அந்த அருள் சுடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த அணுதான் ஆன்ம சிற்சபை. அந்த அணு உள்ளதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்முடைய சிற நடுவில் இருந்து கொண்டு நமக்கு எல்லா விளக்கங்களையும் தந்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய அந்த சிறநடுல இருப்பது போலவே மற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள்ல கூட இறைவன் இருக்கின்றார். அப்ப மற்ற பொருட்களில் இறைவன் இருக்குமிடம் பொற்சபையாகும். இந்த பொற்சபையில் ஆண்டவன் இருப்பது நமக்கு வெளிப்படையாக தெரிவது கிடையாது. ஆனா அருள் அறிவின் மூலமாக பொற்சபையில் இறைவன் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்சபையில் இறைவன் இருக்கார் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளலாம். நம்முடைய சிறனுடல இருக்கக்கூடிய கடவுளை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஆனா இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட முடியாது. அவர் வந்து இறைவனை அனுபவிக்கணும் அப்படின்னா அவருடைய சிற்சபையில் தான் அதை அவரால் அனுபவிக்க முடியும். அப்போ கேள்வி என்னன்னா, மற்றவர்களுக்கு சுட்டி காட்ட முடியாத அந்த இறைவனை எவ்வாறு நான் அறிவது, எவ்வாறு நான் அனுபவிப்பது, இந்த கேள்வி இருக்கும் இல்லையா. நம்முடைய சிறநடுல இருக்கக்கூடிய அந்த சிற்சபையில் ஒரு சிறு ஒளி பிழம்பாக விளங்குகின்றாராம் இறைவன். அப்போ சிற்றொளி பிழம்பாக விளங்கும் அந்த இறைவனை நாம் புறக்கண்ணால் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்முடைய சிறநடுல இருக்கக்கூடிய சிற்சபையில் விளங்கும் அந்த சிற்றொளி பிழம்பை காண்பதாக நம்ம பார்ப்பது போல் பாவனை செய்து அதையே நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பழகி வர வேண்டும். இந்த பழக முடிவில் அந்த சிற்றொளி பிழம்புடன் நம்மை அசைவர தங்கும்படி அது செய்துவிடும். இப்படியே நம்ம பயிற்சி செய்ய செய்ய அந்த ஒளிச்சுடரே நாம ஆகிவிடுகின்றோம். அப்போ நாமே அதுவாகவும் ஆகிவிடுகின்றோம். அது எங்கும் நிறைந்திருப்பதால் நாமே அதுவாய் எங்கும் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். இந்த நினைவுடன் விருப்பு வெறுப்பின்றி, இது ரொம்ப முக்கியங்க, விருப்பு வெறுப்பின்றி தயவோடு தயா உணர்ச்சியுடன் வாழ்ந்து வர வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உயிர் விளக்க பணியும் அறிவு விளக்க பணியும் ஆற்றி வர வேண்டும். இப்படி நாம் செய்து கொண்டு வந்தால் நம்முடைய சிறநுடல் இருக்கக்கூடிய அந்த ஞான சுடர் அமுத ஜோதியாக ஆற்றலில் பெருகும். நம்முடைய உயிரிலும் உடம்பிலும் நிரம்பி ததும்பும். அப்பொழுது கடவுளின் தன்மய ஆனந்தத்தை
நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். அதாவது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இது வந்து சுத்த சன்மார்க்கத்தில் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சித்தியை பெறுவதற்கான ஒரு உபாயம் தான் இது. அதாவது சுத்த தேகம் பெறுவதற்கான உபாயமாக அளிக்கப்பட்டது தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த ஞானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நெற்றி கண்ணை திறக்க பெற்றவர்கள். அப்போது அந்த நெற்றி கண்ணை திறக்க பெற்ற மெய்ஞானிகள், அவர்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அகக்கண்ணின் மூலமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இடைவிடாது தன்னுடைய புருவ மத்தியில் சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள். இந்த ஞானிகளின் நெற்றி கண் அப்படிங்கிறது இமைக்காது விழித்து கொண்டே இருக்கின்றது, அந்த தெய்வ ஜோதியை பார்த்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அவர்களை என்ன பண்ணாது, மாயா சக்திகள் என்பது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே அந்த அழிவற்ற அருளொளியில் நிலைத்து இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு எங்கு இருந்தாலும் சரி, எதனாலும் பற்று என்பது ஏற்படாது, தனித்தே இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேகத்திற்கு அருட்பெரும் ஜோதியே ஆதாரமாக இருப்பதனால் மற்ற வஸ்துக்கள் எதுவும் அந்த தேகத்திற்கு தேவையில்லை. அப்போ அவங்களுக்கு உணவு தேவை கிடையாது, பசி என்பதே முதல்ல அவங்களுக்கு வராது. அந்த நிலையை இப்போ நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுடன் கூடிய ஒருமையோடு இருந்து அந்த நெற்றி கண்ணை முதலில் திறக்க பெற்று கொள்ள வேண்டும். அப்படி நெற்றி கண்ணை திறந்து கொண்ட பின்னர் சுத்த சன்மார்க்கத்தில் நின்று பழகி வரும்பொழுது அந்த அகத்தை ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை அனுபவப்பட ஆகாரமும் நித்திரையும் புறசார்புகளும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், முடிவில் அவற்றை முழுவதும் ஒழித்து எப்பொழுதும் பசித்திருக்கவும் தனித்திருக்கவும் விழித்திருக்கவும் கூடும். நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமாங்க, டைமுக்கு உட்காந்து சாப்பிட்றதுங்க. எது காலையில் 8 மணி ஆயிடுச்சானா இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லையே, இது 1:30 ஆயிடுச்சா லஞ்ச் இன்னும் சாப்பிட்லையே, நைட்டு பேர் 8 மணி ஆச்சு நான் இன்னும் டின்னர் சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பசி இருந்தால் தாங்க சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சுலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு சாப்பிட்டாலே அது உடலுக்கு போதுமானது. பசி இல்லையா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, அது உடலுக்கு கேடு. இப்போது நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, இறைவன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருள் அமுதம். அந்த அமுதம் உடலை சுரக்கணும்னா இறைவனுடைய அருள் என்பது கண்டிப்பாக தேவை. அதுக்கு முதல்ல புறத்தே இருக்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்கு இல்லையா, போக பொருட்கள். அதாவது இப்போலாம் பசிக்காக சாப்பிட்றத போய் ருசிக்காக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நான் முதற்கொண்டு, இதை நான் இல்லைன்னெலாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. நானுமே ருசிக்காக தான் இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தேடி தேடி இந்த கடையில் நல்லாயிருக்கும், இந்த கடையில் நல்லா இருக்காது அப்படின்லாம் சாப்பிட்றோம். வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது இதையா செய்கிற இன்றைக்கி அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா. முதல்ல அதை நிறுத்தணும், பசிக்காக உணவு சரிங்களா. ஸோ அது மேலே ஒரு நிராசை அப்படிங்கிறது ஏற்படணும். அதுக்கப்புறமா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சக்தியின் மேலே பூரண நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படணும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வகுத்து சுத்த சன்மார்க்கத்தின்படி வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னா என்ன ஆகும், இறைவனுடைய அந்த அருட்சக்தி நமக்கு பசி உணர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த அருட்சக்தியானது அதை மாற்றிவிடும். அப்போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சக்தியை பற்றி கொண்டுதான் பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல் என்பது நாம் செய்ய வேண்டும். இப்படி இருந்து வர தனிப்பெரும் கருணை தலைவர், அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய பூரண திருவருள் சக்தியை நமக்கு வழங்கி சுத்த தேகத்தை நமக்கு தந்து விடுவார். இப்படி நெற்றி கொண்ணை திறந்து கொள்ளாமல், இறைவனின் திருவருளை பெறாமல், ஏதோ ஒரு சாதனையாலும் தந்திரத்தாலும் விழித்திருக்க முயற்சி செய்தால் என்ன ஆகும், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மாயா சக்திகளால் நம்முடைய தேகம் என்பது பாழாகிவிடும். இந்த இடத்துல நம்ம இன்னொரு கருத்தையும் பேச வேண்டியிருக்கு. என்னன்னா, அதாவது துறவரம் போய் தான் இறைவனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம மக்கள்கிட்ட இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் துறவரம் என்பது தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் ராமலிங்க அடிகளாருடைய மிகப்பெரிய ஒரு டீச்சிங். அவர் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ துறவரம் அப்படின்றத போகும்பொழுது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறமா இந்த உடலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துச்சமாக ரொம்ப அலட்சியமாக வந்து எண்ணுவார்கள். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்டுமே வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல் அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் இருந்தால் மட்டும்தான் இறைவனை நாம் அனுபவிக்க முடியும். இதை நம்ம பல பதிவுகளில் பேசிடும். அதனால் இந்த உடல் ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் அப்படிங்கிறது நீக்கப்பட வேண்டியது கிடையாது, மாற்றப்பட வேண்டியது. இதை நம்ம சுத்த தேகமாக மாற்ற வேண்டும். இப்போ பொருட்கள் மேலே எதுக்காக நமக்கு வந்து வெறுப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் நமக்கு எல்லா பொருட்களையுமே ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வைத்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பரோபகாரம் என்பதை செய்து கொண்டு வர வேண்டும்.
அப்போ தயவோடு இருந்து கொண்டு பிறரின் பசியை நீக்கி அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அந்த துன்பத்தை நீக்குதல், இதெல்லாமே வந்து பரோபகாரம். இதுக்கு எக்ஸாம்பிளா ராமலிங்க அடிகளாரின் ஒரு பாடலை பார்க்கலாம். ஓடாது மாயையை நாடாது நன்னறி ஊடா திருவென்றீர் வாரீர், வாடா திருவென்றீர் வாரீர். இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, துறவு கொண்டு வீட்டை விட்டு ஓட வேண்டாம், ஆனா அதே சமயத்துல மாயையின் மேல் பற்றும் கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே நல் முயற்சியோடு வாட்டமற்றிருந்தால் இந்த பிறவி பெரும் பயனை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் அருட்பெரும் ஜோதி மயமாக நாம் திகழலாம். ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. நம்ம வந்து வேற ஒரு பதிவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.